வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிக்விட்டா சேனல். ஸோ அட்வெர்ப் ஃப்ரேஸ் வந்து வெறும் ஸ்டார்டிங்கில் ஒரு சில சென்டென்ஸை தான் பார்த்தோம். இப்போ டீப்பாக பார்க்க இருக்கிறோம், நிறைய சென்டென்சஸ் இருக்குது. ஃப்ரேஸஸாகவே நிறைய வார்த்தைகள் தர இருக்கிறேன். அதெல்லாம் நீங்கள் வந்து இனிமேல் அதிகமாக பயன்படுத்தணும், சரிங்களா? கமெண்ட்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட அந்த மாதிரியான வார்த்தைகள் நீங்கள் அதிகம் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கிக்கலாம். ஓகே, இப்போ அட்வெர்ப் ஆஃப் ஃப்ரேஸஸில் முன்னாடி எப்படி பார்த்தோம், அட்வெர்ப் ஆஃப் டைம், அட்வெர்ப் ஆஃப் பிளேஸ், அந்த மாதிரி ஒவ்வொன்று தனித்தனியாக பார்த்தோம். அதே போல் இப்போ அட்வெர்ப் ஃப்ரேஸஸ் ஆஃப் டைம், சரிங்களா, டீப்பாக பார்க்கறோம். இப்போ அதுலேயே நான் இது சென்டென்ஸில் இந்த விஷயத்தை நான் எழுதி போட்டிருக்கேன். டிஸ்கிரைப் வென் த ஆக்ஷன் டேக்ஸ் அல்லது டுக் பிளேஸ் இன் இயர் சென்டென்ஸ், சரிங்களா? அப்போ வென்னுங்கிற அந்த கொஸ்டினை மட்டும் வச்சு எப்பொழுது அந்த செயல் நடைபெறுகிறது அல்லது நடைபெற்றது அப்படிங்கிற அந்த கேள்விக்கு மட்டும் அட்வெர்ப் ஃப்ரேசஸ் என்னென்ன மாதிரியான வார்த்தைகள் அமைப்புகள் இருக்குது, வார்த்தைகளின் தொகுப்பு இருக்குது அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் இப்போ நம்ம சில உதாரணங்களை பார்க்கலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணிக்கிறேன். நம்பர் ஒன், ஆஃப்டர் த மேட்ச். இப்போ இதில் வந்து இதுக்கு பொதுவாக தமிழ் அர்த்தம்னா மேட்சுக்கு பிறகு, சரிங்களா? இப்போ ஏதோ ஒரு செயல் நடைபெற போகிறது இல்லை நடைபெறுகிறது, அப்போ அந்த செயலை வந்து நம்ம குறிப்பிட்டு எப்போ நடக்க போகுது இல்லை எப்போ நடக்கிறது அப்படின்னு நம்ம கேட்குறோம்னா ஆஃப்டர் த மேட்ச். ஸோ த மேட்சுங்கிறது அந்த இடத்துல ஒரு நவுன், சரிங்களா? அது ஆஃப்டருக்கு பிற்பாடு நம்ம என்ன, ஆஃப்டர் த டின்னர், ஆஃப்டர் த ஸ்கூல், ஆஃப்டருக்கு பக்கத்தாப்பில் எது வேண்டாலும் போட்டு நீங்கள் அட்வெர்ப் ஃப்ரேஸாக நீங்கள் பயன்படுத்தலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம அந்த ஃபவுண்டேஷன், அந்த டாப்பிக்குடைய பேசிக் ஃபண்டமெண்டலை நீங்கள் நல்லா பக்காவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்தெந்த வார்த்தைகள் போலானோ உங்கள் கற்பனைக்கே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அடுத்து பாருங்களேன், இந்த நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸ் என்ன அர்த்தம், அடுத்த 3 ஆண்டுகளில். அப்போ ஒரு செயல் நடைபெறுகிறது அல்லது நடைபெற போகிறது அல்லது நடைபெற்றது எப்பொழுதுன்னு கேட்டிங்கன்னா அடுத்த 3 ஆண்டுகளில், இந்த நெக்ஸ்ட் 3 இயர்ஸ். இங்கே ஒரு பில்டிங் கட்டலான்ட்டு இருக்கோம், எப்போங்க, வென் வில் த ஆக்ஷன் டேக்ஸ் பிளேஸ், டேக்ஸ் வராது, சரிங்களா? ஏன்னா அதுதானே வென்னுங்கிற கொஸ்டின்க்கு தானே, இந்த நெக்ஸ்ட் 3 இயர்ஸ், அடுத்த 3 வருஷத்தில் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அந்த செயல் நடைபெறும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், Within a few months. இதுக்கு என்ன அர்த்தம், சில மாதங்களில் ஆரம்பிச்சிட்டீங்க எப்போ முடிக்க போறீங்க, when will you complete, when will you complete, within a few months, ஒரு சில மாதங்களில் முடிச்சிடும் சார், சரிங்களா? இது ஒரு ஃப்ரேஸ் தான், சரிங்களா? அடுத்தது as soon as possible, இதுவும் ஒரு என்னங்க, ஒரு அட்வெர்ப் ஃப்ரேஸ், சரிங்களா? ஆஸ் சூன் அஸ் பாசிபிள், ஏஎஸ்ஏபின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, ஏஎஸ்ஏபி அப்படிம்பாங்க சிம்பிளாக இங்கிலீஷில் வந்து. அது ஒரு அப்படியே கூட சொல்கிறாங்க, ஆஸ் ஆப்புங்கிறாங்க, ஆஸ் ஆப், ஏஎஸ்ஏபி, ஆஸ் ஆப்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னா காலப்போக்கில் அது என்ன வார்த்தைக்கு உண்டான சுருக்கம்னே தெரியாத அளவுக்கு போயிடுச்சு. அதே ஒரு ஃப்ரேஸு, ஃப்ரேஸுனால் ப்ராப்பர் மீனிங்கை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அந்த சென்டென்ஸ் வச்சு தான். ஸோ அதை நம்ம சுருக்கி ஏஎஸ்ஏபின்னு சொல்கிறோம். அப்புறம் ஆஸ் ஆப்னா இப்படி தான் வந்து மாடர்ன் இங்கிலீஷ் பிறகுது, சரிங்களா? ஸோ ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். நெக்ஸ்ட், வெரி சூன், எப்படிங்க, வெரி சூன், ரொம்ப சீக்கிரத்தில், கூடிய விரைவில்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி மிக விரைவில். ஸோ அந்த ஆஸ் சூன் அஸ் பாசிபிளும் வெரி சூனும் கிட்டத்தட்ட ஒரே பொருளை கொண்டதாக சொல்லலாம். அப்படின்னா அது வந்து கூடிய விரைவில், ஆஸ் சூன் அஸ் பாசிபிள், எப்போ எங்களால் எப்போ முடியுமோ அவ்வளோ விரைவில், வெரி சூன்னா சீக்கிரத்தில். நீங்கள் லேண்டு வாங்கிட்டீங்க எப்போங்க ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க, ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படி சொல்லலாமா, இல்லை வெரி சூன்னு சொல்லலாமா? ஸோ அந்த இடத்துல வெரி சூன்னு சொல்லலாம். ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்ங்கிறது வந்து பணம் வாங்கிட்டீங்க எப்போங்க திருப்பி கொடுப்பீங்க, ஆஸ் சூன் அஸ் பாசிபிள், கிடைக்கிறப்ப கொடுப்போம், எப்போ கிடைக்கும், கொடுக்குறப்ப கிடைக்கும், அந்த மாதிரி வார்த்தைகளுடைய ஜாலங்கள், சரிங்களா? அடுத்தது 6th, லாஸ்ட் நைட், இந்த மாதிரிலாம் பேசியிருக்கோம் நிறைய தர, லாஸ்ட் நைட்டு, திஸ் மார்னிங், இதுவும் வந்து அட்வெர்ப் ஃப்ரேஸ். இதெல்லாம் நம்ம வந்து எப்படி பயன்படுத்தணுங்கிறதெல்லாம் முன்னாடி பார்த்துட்டு
அந்த வார்த்தைகளுக்கான சரியான பேர் என்னங்கிறத கடைசியில் பார்க்குறோம். சரிங்களா, முதல்ல இதுக்கு உண்டான அர்த்தங்கள்லாம் பார்த்துட்டோம் நல்லாவே. இதெல்லாம் என்ன பேர், இதுக்கெல்லாம் என்ன பேர் அப்படிங்கிறத இப்போ பார்க்குறோம். அடுத்தது, த டே பிஃபோர் எஸ்டர்டே அப்படின்னா என்ன அர்த்தம்? எஸ்டர்டேன்னா நேத்திக்கு, த டே பிஃபோர்னா முந்தான நாள், நேத்திக்கு முத நாள் அப்படிங்கிறப்ப முந்தா நாள்னு தமிழில் ஈஸியாக ஒரு வார்த்தை இருக்குது. இது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு நான் கேள்விப்பட்டேன், எப்படா முந்தானத்திரா, த டே பிஃபோர் எஸ்டர்டே இப்படி தான் இங்கிலீஷில் சொல்லணும். எப்போ, வென், இந்த ஆக்சிடென்ட் ஹேப்பன் என்னைக்கு, வென், த டே பிஃபோர் எஸ்டர்டே. அப்போ நமக்கு இந்த ப்ராப்பராக இந்த வார்த்தைகளுடைய தொகுப்பு தெரியும் பொழுது நீங்கள் இடம்பெறும் இடம் வந்து உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் வந்துடும். த டே பிஃபோர் எஸ்டர்டே இந்த ஆக்சிடென்ட் ஹேப்பன் சொல்லலாம், தப்பே கிடையாது. ஆக்சிடென்ட் ஹேப்பன் த டே பிஃபோர் எஸ்டர்டே, இதெல்லாம் தெரியாமல் பேசும்பொழுது ஆக்சிடென்ட் ஹேப்பனுக்கு பக்கத்தாப்பில் போடலாமா வேணாமா, என்னன்னு புரியலையே. த டேங்கிறது நவுனு, பிஃபோருங்கிறது பன் அது வந்து ஒரு என்ன ப்ரிபோசிஷனு, எஸ்டர்டேங்கிறது ஒரு நவுனு, என்னன்னு போடுறது, பெரிய ஒரு மண்டை சுத்தம். அதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் மாதிரி. சரிங்களா, அடுத்தது மொத்தம் 10 வார்த்தைகளா, 10 வேர்ட்ஸ், 10 ஃப்ரேசஸ் நினைக்கிறேன், கவுண்ட். ஓகே, 8 எனி டைம், நீ எப்போ வேணாலும் எங்கள் வீட்டுக்கு வரலாம், கதவு திறந்தே இருக்குன்னு சொல்லுவான் சில பேர்லாம். பகல் நேரத்துலேயே போக முடியாது, வீடு பூட்டியிருக்கும், பூட்டியிருக்கும் மீன்ஸ் நம்ம கூப்பிட்டா கூட காலம் வாங்க மாட்டானுங்க, பட் ஆனால் இப்படி சொல்லுவாங்க, வா பட்டன்னு இப்படி விடுவோம். அடுத்தது, எப்போ மீட் பண்ணலாம், இந்த ஈவினிங், நான் ஈவினிங் டைம் ஃப்ரீயாக இருப்பேன்ப்பா, ஈவினிங் மீட் பண்ணுவோம், லெட்ஸ் மீட் இன் த ஈவினிங், லெட்ஸ் மீட் இன் த ஈவினிங், அப்படி தான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன், புரியுதுங்களா? ஸோ இந்த ஃப்ரேசஸை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து சென்டென்சஸை பார்க்க போகிறோம். சரிங்களா, ஸோ அந்த சென்டென்சஸில் முடிஞ்சால் இந்த நீங்களே வந்து இதுக்கு முன்னாடி இந்த சென்டென்ஸ் எடுக்கிறதுக்கு, இப்போ 7:30 கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் போது, இப்போ நான் 7:00 நான் வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன், ஆஃப்டர் 30 minutes இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீம் ஆகும். சரிங்களா, ஸோ 8:30 தான் மார்னிங் கிளாஸ், ஸோ அடுத்த ஒரு 12 மணி நேரத்துக்குள்ளே உங்களால் இந்த 9 ஒரு 5 யூஸ் பண்ணி ஓனா தமிழ்லாம் வேணாம், இங்கிலீஷில் மட்டும் எனக்கு அட்வெர்ப் ஃப்ரேஸ் வச்சு சென்டென்ஸை மேக் பண்ணி உங்களுடைய ஆர்வத்தையும் ஈர்ப்பையும் எனக்கு நீங்கள் காண்பியுங்கள். சரிங்களா, பை ஃப்ரெண்ட்ஸ்.